கிருபையே... கிருபையே... மாறாத நல்ல கிருபையே.. உங்க கிருபதா என்னை தாங்குகின்றது உங்க கிருபைதா என்னை நடத்துகின்றது உங்க கிருபைதா என்னை தாங்குகின்றது உங்க கிருபைதான் என்னை நடத்துக்கின்றது பிரியமான உங்களை அவரை ஆண்டவர் இயேசு கிறிஸ்தி நாமத்தினாலே இந்த கிருவிழா நடத்த நிகழ்ச்சிக்கு வாழ்த்து வரவேற்கிறேன் இந்த நிகழ்ச்சிகள் நீங்கள் பார்த்து பயன்படுத்தி குறித்து கருத்துக்களை மிகவும் மகிழ்ச்சி அடைகிறோம் உங்கள் கடிதங்கள் வாயிலாகவும் உங்கள் தொலைபேசி அழைப்புகள் வாயிலாகவும் இந்த நிகழ்ச்சிகள் அனைத்தும் அவைக்குரிய வாழ்க்கைக்கு மிகவும் பிரயோஜனமாகவும் ஆசிரியமாக இருக்கிறது என்பதை தெரிந்து கொண்டு நாங்கள் கர்த்தரை மகிமைப்படுத்துகிறோம் உங்களுடைய வேண்டுகோளுக்கு விருப்பத்திற்கு ஏற்க இந்த நிகழ்ச்சிகள் எல்லாம் கிரேசியஸ் வேர்ட் என்ற நம்முடைய யூடியூப் சேனலில் பதிவேற்ற செய்யப்படுகிறது மீண்டும் இந்த நிகழ்ச்சிகளை கேட்டு நீங்கள் பயன்பெறும்படியாக கர்த்தர்களை கழிகுறும்படியாக அன்போடு கூட ஞாபகப்படுத்துகிறோம் நல்லது பிரியமானவரை இந்த நாளிலும் கூட நாம் சாத்தானுடைய தந்திரங்களை குறித்து படிக்க இருக்கிறோம் சாத்தான் என்பவர் தந்திரசாலிதான் அவன் எப்பொழுதுமே தேவனுடைய பிள்ளைகளை தனது தந்திரத்தினாலே வீழ்த்தக்கூடியவனாக இருக்க நேர்மையற்றவர்கள் தான் தந்திரமாக இருப்பார்கள் சாத்தா நேர்மை இல்லாதவனாக இருக்கிறபடினால அவன் தந்திரத்தோடு தான் எப்பொழுதும் நம்மை நெருங்கி வருகிறான் ஏதேன் தோட்டத்திலிருந்து இன்றைக்கு வரைக்கும் தேவனுடைய பிள்ளைகளை வீழ்த்து அவன் எடுக்கிற தந்திரங்கள் பயங்கரமானவைகள் அந்த தந்திரங்களை எல்லாம் நாம் அறிந்து கொள்ளும் பொழுது தேவனுடைய பிள்ளைகளாக நாம் இன்னும் விழிப்போடு வாழ முடியும் இதை பற்றி ஒரு ஆழமான செய்தியை கேட்க நம் மனதையும் எண்ணங்களை ஆயத்தப்படுத்தலாம்

ரெண்டு ராஜாக்கள் பதினெட்டாம் அதிகாரம் ஒன்று முதல் நான்கு வசனங்களில் அரசனை பற்றிய ஒன்றை வாசிக்க கேட்போம் இசைக்கிய ராஜா அரசாண்ட பதினாலாம் வருஷத்திலே அசிரிய ராஜாவாகிய சனகிரி யூதாவில் இருக்கிற அரணான சகல பட்டணங்களுக்கும் விரோதமாய் வந்து அவைகளை பிடித்துக் கொண்டான் இங்கே ஒரு பிரச்சனை இருக்கிறது இசைக்கிய ராஜாவின் காலத்தில் இந்த எசேக்கியா ஒரு காலத்தில் கர்த்தருக்கு ரொம்ப நெருக்கமுள்ளவனாக உள்ளவனாக இருந்திருக்கிறான் எசேக்கியா அரசன் யூதாவிலே பல நல்ல சீர்திருத்தங்களை செய்திருக்கிறான் ஜனங்களை கடவுள் அண்டையிலே அவன் வழி அவன் இருந்தான் ரெண்டு நாளாகமோ இருபத்தொம்போது முப்பதாம் அதிகாரத்தை படித்து பார்க்கும் பொழுது பஸ்காவை ஆசரிக்க செய்த ஒரு நபராக அவன் இருந்திருக்கிறான் அப்படிப்பட்ட எசேக்கியாவினுடைய அந்த நாட்களிலே அந்த நடந்த நிகழ்ச்சிகளின் மூலமாக அவனுடைய எதிரிகளினுடைய தந்திரங்களும் சூழ்ச்சிகளும் அவைகளின் மூலமாக நாம் சத்துருவானவன் சாத்தான் எப்படியெல்லாம் கடவுளை நம்பியிருக்கிற மக்களுடைய வாழ்க்கையில தந்திரமான வேலைகளை செய்வான் என்பதை நாம் கவனிப்பதற்கு நம்மை ஆயத்தப்படுத்துவோமா குறிப்பாக ஏதேன் தோட்டத்தில் ஏவாலிடத்துல அவனுடைய முயற்சி வனாந்திரத்தை ஆண்டவராகிய இயேசுவனிடத்திலே அவனுடைய மகிழ்ச்சி ரெண்டு குழந்தைய இரண்டாம் அதிகாரம் பதினோராவது வசனத்தை வாசிக்க கேட்கலாம் சாத்தானாலே நாம் மோசம் போகாதபடிக்கு அப்படி செய்தேன் அவனுடைய தந்திரங்கள் நமக்கு தெரியாதவர்கள் அல்லவே நம்முடைய விசுவாசத்தை குலைத்து போடுவதற்கு சாத்தான் நிறைய தந்திரமான வேலைகளை அவன் செய்வான் ஏசாய முப்பத்தி அதிகாரம் அதிகார நான்காவது வசனத்தை கவனிப்போம் ரப்சாக்கே அவர்களை நோக்கி அசிரிய ராஜாவாகிய மகாராஜாவானவர் உரைக்கிறதும் நீங்கள் இசைக்கியாவுக்கு சொல்ல வேண்டியது என்னவென்றால் நீ நம்பி இருக்கிற இந்த நம்பிக்கை என்ன கடவுளுடைய வார்த்தையின் மீது வைத்திருக்கிற நம்பிக்கையை அதை குறித்து கேள்வி எழுப்பி அதை குலைத்து போடுவதற்கு சந்தேகம் உண்டாக்குவதற்கு அவன் வேலை செய்வான் அவன் சாதாரணமானவன் அல்ல ஆறுல இருந்து ஒன்பது வசனங்களை கவனிப்போம் இதோ நிறைந்த நானல் கோளாகி அந்த எகிப்தை நம்புகிறாய் அதன் மேல் ஒருவன் சாய்ந்தால் அது உள்ளங்கையில் பட்டுருவிப்போம் எகிப்து ராஜாவாகிய பார்வோன் தன்னை நம்புகிற யாவருக்கும் அப்படியே இருப்பான் நீ என்னிடத்தில் நாங்கள் எங்கள் தேவனாய் கர்த்தரை நம்புகிறோம் என்று சொல்வாயாகில் அவருடைய மேடைகளையும் அவருடைய பலிபிடங்களையும் அல்லவோ இசைக்க அகற்றி யூதாவை எருசிலேமியை நோக்கி இந்த பலிபிடத்தின் முன் பணியுங்கள் என்றானே நான் உனக்கு இரண்டாயிரம் குதிரைகளை கொடுப்பேன் நீ அவைகள் மேல் ஏறத்தக்கவர்களை சம்பாதிக்கக் கொடுமானால் அசிரிய ராஜாவாகிய ஆண்டவனுடைய சபதம் கூறு கூடாதே போனால் நீ நாண்டவனுடைய ஊழியக்காரில் ஒரே ஒரு சிறிய தலைவருடைய முகத்தை எப்படி திருப்புவாய் ரதங்களோடு குதிரை வீரரும் வருவார்கள் என்று எகிப்தை நம்புகிறாயா நமது தவறுகளை சுட்டிக்காட்டி கத்தருடைய வார்த்தையை நம்புறதுக்கு அவனை நம்ப வைக்கக்கூடிய வேலைகளை செய்வான் சூழ்நிலைகளின் மூலமாக எகிப்தின் மீது நம்பிக்கை வைக்க என்ற ஒரு நிலை இருந்தது அது பிரயோஜனமற்றது அது பயனற்றது என்ற கத்தருடைய எச்சரிக்கை இருக்கிறது இங்கே அதை சுட்டி காட்டி சோர்வடைய செய்து தேவனுடைய பிள்ளைகளை தேவனை நம்பாமல் தன்னை நம்பும்படியாக அவன் முயற்சி செய்ய சுற்றி இருக்கிற சூழ்நிலைகளை சத்ருவானவன் பயன்படுத்திக் கொள்கிறான் நாமும் சில வேலைகளில் அப்படித்தான் தள்ளாடி போய்விடுகிறோம் முப்பத்தி ஆறாம் அதிகாரம் பத்தாவது வசனத்தில் இப்பொழுதும் கர்த்தருடைய கட்டளை இல்லாமல் இந்த தேசத்தை அழிக்க வந்தேனோ இந்த தேசத்தைக்கு விரோதமாய் போய் அதை அழித்து போடு என்று கர்த்தரோட சொன்னாரு என்று சொன்னான் கடவுளே சொன்னாரு பாருங்க ஆரோன் வாயில இந்த மாதிரி வார்த்தை வந்தது பொற்கன்று குட்டியை செய்து நாளைக்கு கர்த்தருக்கு பண்டிகையை கொண்டாடுவோம் வாருங்கள் என்று சொல்லி இப்ப கடவுள் உங்க மேல அன்பா இல்லை எல்லாவற்றையும் அழிக்க சொல்லி கடவுள் தான் சொன்னாரு என்று கர்த்தரை குறித்த தவறான எண்ணங்களை விதைப்பதற்காக சாத்தான் எப்பொழுதுமே தந்திரமான முயற்சிகளை அவன் செய்வான் எட்டாவது வசனத்தில் நான் உனக்கு இரண்டாயிரம் குதிரைகளை கொடுப்பேன் நீ அவைகள் மேல் ஏறத்தக்க சம்பாதிக்க கூடுமானால் அசிரிய ராஜாவாகிய நானவனுடைய சபதம் கூறு நாங்கெல்லாம் பெரிய கூட்டம் நீங்க சின்னவங்க அதான் ஒன்னு இல்லாம அழிஞ்சு போயிருவீங்க அது நீ தனியா மாட்டியிருக்க அவ்வளவுதான் என்று சொல்லி யாரும் இல்லை என்ற பரிகாச சூழ்நிலையின் மூலமாக அவன் தன்னுடைய தந்திரமான வேலையை செய்வான் பலனற்றவர்கள் என்று குதிரையேற அளவு கூட ஆள் இல்லை என்று சொல்லி உனக்கு உதவிக்கு ஒருத்தரும் வரமாட்டார்கள் என்று சொல்லி நாம் இருக்கிற இடத்துல நாம் தனிப்பட்ட ஆளாக கூட இருக்கலாம் ஆனாலும் சாத்தானுடைய பரிகாசத்தின் நிமித்தமாக நாம் நம்முடைய விசுவாசத்தை பாதுகாத்துக் தவறி போய் விடக்கூடாது ஆம் ஒரு விதை ஆனாலும் இயேசு சொன்ன ஓமியை நினைவில் வைத்துக்கொள்வோம் ஒரு கடுகு விதை அது பெரிதாக வளர்ந்து எல்லாம் மரமாரி ஆகி எத்தனையோ பேர் வந்து அங்கே வாசம் பண்ணினார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது நாம் தனிமையாய் இருக்கிறோம் என்று சோர்வடைய பண்ணுகின்ற வேலையை சத்துருவானவன் செய்வான் கர்த்தரும் அவருடைய வார்த்தையும் இருக்கிறது என்று நம்மை தேற்றிக்கொள்ள வேண்டியவர்களாக இருக்கிறோம் பதிமூன்று பதினான்காவது வசனத்திலே நின்று கொண்டு யூத பாசையிலே ஒரு சத்தமாய் அசிரி ராஜாவாகிய மகாராஜு வார்த்தையில கீழுங்கள் இசைக்கு அவங்களை வஞ்சியாதபடிக்கு பாருங்கள் அவன் உங்களை தப்பிக்க மாட்டான் தவறான முடிவெடுத்து விட்டதாக சொல்லி கிறிஸ்துவை நம்பி பின்பற்றி வருவதனாலே எடுத்ததினாலே வார்த்தையின்படி நடப்பதினாலே உண்மையுள்ள வாழ்க்கை வாழ்வதினாலே உன்னுடைய முடிவுகள் தவறு என்று சொல்லி குற்றஞ்சாட்டி பயத்தை உண்டாக்கி அவன் தன்னுடைய தந்திரமான வேலையை செய்வான் நாம் கவனமுள்ளவர்களாக இருக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம் தேவனுடைய வார்த்தையை கேட்காதபடிக்கு தடையை அவன் உண்டாக்குவான் பதினெட்டாவது வசனத்தில் கர்த்தர் நம்மை தப்புவிப்பார் என்று உங்களை போதனை செய்ய இசைக்கியாவுக்கு செய்ய கூடாதிருங்கள் ஜாதிகளுடைய தேவர்கள் யாராவது தங்கள் தேசத்தை அசிரிராஜாவின் கைக்கு தப்புவித்தது கர்த்தருடைய வார்த்தையை நம்பாதபடிக்கு இங்கே சொல்லி கொடுக்கப்படுகிறது மக்களிடத்திலே போய் நாமும் கிறிஸ்துவை நம்பி வராதபடிக்கு அவருடைய வார்த்தையின் மீது கவனம் செலுத்தாதபடிக்கு காரியங்கள் நடத்தப்படும் என்பதை மறந்து விடக்கூடாது என்ன தந்திரசாலியாக அவன் இருக்கின்றான் சலுகைகளை வாக்குறுதியாக கொடுத்து வஞ்சிக்க செய்கின்ற வேலையை அவன் செய்யக்கூடியவனாயிருப்பான் இசைக்கியாவின் சொல்லை கேளாதிருங்கள் சிறி ராஜா சொல்லுகிறதாவது நீங்கள் என்னோட ராஜியாகி காணிக்கையோடு என்னிடத்தில் வாருங்கள் எனக்கு நீங்க ஒத்து போனீங்கன்னா நல்லா வாழலாம் என்று சொல்லி சலுகைகளை காட்டி நமை தந்திரமாக மடக்க பார்க்கிற முயற்சி அவன் செய்வான் இதை நாம் கவனமுள்ளவர்களாக இருக்க வேண்டும் இந்த தந்திரமான வார்த்தைகளை நாம் எப்படி எதிர்கொள்ள முடியும் முப்பத்தி ஆறாம் அதிகார பதினோராவது வசனத்தில் அப்பொழுது எளியாக்கியும் செப்னாவும் யோவாகும் ரப்சாக்கியை பார்த்து உங்களுடைய அடியாரோட சீரிய பாசையில பேசும் அது எங்களுக்கு தெரியும் அலங்கத்தில் இருக்க ஜனத்தின் செய்திகள் கேட்க எங்களுடைய யூத பாசையில பேச வேண்டாம் என்றார்கள் அவன் பிசாசினுடைய தந்திரமான வார்த்தைகளை பேசுவதை கேட்பதை தவிர்த்து விடுங்கள் கேட்பதில் கவனம் இருங்கள் ஏனென்றால் விசுவாசம் கேள்வி வரும் எதை கேட்டாலும் அதை நம்புவாங்க கடவுளுடைய வார்த்தையை கேட்டா அது மேல நம்பிக்கை வரும் அடுத்தவங்க பேசுற ஞானத்தை கேட்டா அதன் மேலே நம்பிக்கை வரும் ஆனபடினாலே தந்திரமான வார்த்தைகளை எதிர்கொள்வதற்கு நாம் கேட்பது கத்தருடைய வார்த்தையாய் மாத்திரம் இருக்க வேண்டும் என்பதை மறந்து போய்விட வேண்டாம் இருபத்தி ஒன்றாவது வசனத்தில் அவர்களோ அவனுக்கு ஒரு வார்த்தை பிரதித்திரமாக சொல்லாமல் மௌனமா இருந்தார்கள் அவனுக்கு மறுத்தர் சொல்ல வேண்டாம் என்று ராஜா கட்டளை மௌனமாய் இருக்க கற்றுக்கொள்வோம் சரிக்கு சரியாக பேசி சத்துருவானம்னு அவருடைய ஞானத்திலிருந்து நாம் தப்ப முடியாது முப்பத்தி ஆறாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாவது வசனத்தில் அப்போ இலக்கியான் குமாராக இடியாக்கி என்னும் அரமனை விசாரிப்பு செப்னா என்னும் சம்பிரதியும் ஆசாபின் குமாரனாகி யோவாக் என்னும் கணக்கனும் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு இசைக்கி வந்து நப்சாக்கியின் வார்த்தைகளை அவனுக்கு அறிவித்தார்கள் ராஜா கிட்ட போய் பேச வேண்டியதா ராஜா கிட்ட பேசாம மக்களிடத்தில் பேசி குழப்பம் பண்ணினார்கள் எவ்வளவு தந்திரசாலி அப்பா அம்மாட்ட போய் சொல்ல மாட்டோம் பெரியவங்ககிட்ட போய் சொல்ல மாட்டோம் தேவனுடைய மனிதரிடத்தில் போய் ஆலோசனை கேட்க மாட்டோம் மற்றவரிடத்திலே நாம் கேட்போம் கர்த்தரிடத்திலே வரமாட்டோம் கர்த்தருடைய வசனத்தை நாம் தேட மாட்டோம் நம்முடைய வாழ்வின் சத்ருவானவனுடைய தந்திரங்கள் நம்முடைய வாழ்க்கைக்குள்ளே நுழையும் பொழுது அதனாலே ராஜாதி ராஜாவினிடத்தில் நாம் அறிக்கையிடுகின்ற அந்த பழக்கத்தை வளர்த்துக் அப்பொழுது சாத்தானுடைய தந்திரங்களிலிருந்து நாம் தப்பி பிழைக்க முடியும் ஏசாயா முப்பத்தி ஏழாம் அதிகாரம் முப்பத்தி ஆறாவது வசனத்திலே அப்பொழுது கத்திரி தூதர் புறப்பட்டு அசிரியாவின் பாளையத்தில் லட்சத்தி எண்பதாயிரம் பேரை சங்கரித்தான் அதிகாலமே எழுந்திருக்கும் போது இதோ அவர்கள் எல்லாரும் செத்த பிரேதங்களாய் கிடந்தார்கள் கர்த்தர் நமக்காக செயல்படுவார் தந்திர மாணவிகளை நம்ப வேண்டாம் சத்ருவானுடைய சத்தத்தை கேட்கதை தவித்து விட்டு மௌனமாயிருந்து நம்முடைய ஆண்டவரும் இரட்சகரும் மீட்பரும் தாமே எல்லாவற்றையும் உண்டாக்கி நம்முடைய பாவங்களிலிருந்து வல்லமை உள்ளவராகிய கிறிஸ்துவனுடைய உபதேசத்திலே சார்ந்திருந்து பிதாவினுடைய சத்தத்திற்கு செவி கொடுக்கிறவர்களாய் வாழ்ந்து சாத்தானின் தந்திரங்களிலிருந்து விடுபட்டு வாழ்வதற்கு நாம் ஞானமுள்ளவர்களாய் தீர்மானம் செய்வோம் கர்த்தருக்கு பயப்படுவதே ஞானத்தின் ஆரம்பம் அவருடைய வார்த்தைக்கு பயந்து அதன்படி வாழ்வோமாக உன்னதத்தின் இனி நீங்கள் கேட்ட செய்தியிலிருந்து உங்களுக்கான கேள்விதான் இரண்டு குறிஞ்சி இரண்டாம் அதிகாரம் பதினோராம் சாத்தானை பற்றி என்ன சொல்கிறது கேள்வி மறுபடியாக சொல்கிறேன் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள் இரண்டு குருந்தர் இரண்டாம் அதிகாரம் பதினோராவசனம் சாத்தானை பற்றி என்ன சொல்கிறது இக்கேள்விக்கான முதல்ல தபால் மூலமாகவோ தொலைபேசி வாயிலாகவோ எஸ்எம்எஸ் மூலமாகவோ அல்லது வாட்ஸ்அப் மூலமாக தெரியப்படுத்துங்கள்

நீங்கள் ரட்சிக்கப்பட என்பது தேவனுடைய சித்தமாயிருக்கிறது சரியான சத்தியத்தை கேள்விப்பட வேண்டும் சத்தியத்தை விசுவாசிக்க வேண்டும் பாவ வாழ்வை விட்டு மனம் திரும்ப வேண்டும் தேவனுடைய குமாரன் என்று நாவினால் அறிக்கையிட வேண்டும் பாவ மன்னிப்புக்கென்று ஞானஸ்நானம் பெற வேண்டும் ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார் அன்பு நேர்களே நீங்கள் மதுரையில் இருப்பவர்களானால் எங்களுடன் சபையில் சேர்ந்து ஆராதிக்க உங்களை அன்புடன் அழைக்கின்றோம் எங்களுடைய சபை ஆராதனை நேரங்கள் ஞாயிறு காலை ஒன்பது முப்பது மணிக்கும் மாலை ஆறு முப்பது மணிக்கும் மற்றும் வேத ஆராய்ச்சி புதன் மாலை

பதினைந்து அரசரடி மதுரை ஆறு இரண்டு ஐந்து பூஜ்ஜியம் ஒன்று ஆறு